இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் டயட் சூப்பு செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. இந்த சூப்பை காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சுரக்கா எடுத்துருக்கேன், மீடியமான ஒரு சுரக்கா, நல்லா பிஞ்சாக இருக்கு. இதை வந்து கட் பண்ணிக்கிடுவோம். நல்லா தோலை ஃபுல்லாக நல்லா சீவிக்கிடுவோம். இப்போ சுரக்காய் வந்து தோலை நல்லா சீவியாச்சு, இதை வந்து கட் பண்ணிக்கிடுவோம். காய் வந்து நல்லா பிஞ்சாக இருக்குது, விதை கூட இல்லை, அதனால் அப்படி அப்படியே கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ சுரக்காவை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு, விதை எதுவும் ஒரு பிட்டு கூட இல்லைப்பா, அப்படியே தான் நறுக்கி இருக்கோம். நம்ம பச்சைப்பட்டாணி வந்து வாங்கியிருக்கேன் அம்மா வந்து, இந்த பச்சைப்பட்டாணியும் நம்ம இதில் உரித்து போட்டுக்கிடுவோம். இப்போ பச்சைப்பட்டாணியை உரித்தாச்சு, இப்போ நம்ம ஒரு குக்கர் கடாய் எடுத்துக்கிடுவோம். நம்ம உரித்து வச்சுருந்தா பச்சைப்பட்டாணியை ஒரு பிடி எடுத்திருக்கேன், இதை இதில் போட்டுக்கிடுவோம். நம்ம நறுக்கி வச்சுருந்த சுரக்கா, மீடியமான சுரக்காவை இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரஞ்சு அளவுக்கு, இதையும் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கு, இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். ஒரு பூண்டு, மூணு பூண்டு பல் எடுத்திருக்கு, இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீஸ் எடுத்திருக்கேன்ப்பா, இதையும் நம்ம இதில் போட்டுக்கிடுவோம். இதில் நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம், கொஞ்சம் நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுருவோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ரெண்டு விசில் ஹைலையும் ஒரு விசில் ஸ்லோவில் வச்சு வேக விடுவோம். நம்ம வந்து கடாய் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் மிளகு போட்டுக்கிடுவோம். இதை லைட்டாக கடாயுடைய சூட்டில் லைட்டாக வறுத்துக்கிடுவோம். மிளகும் சீரகத்தையும் நல்லா வறுத்து வறுக்கும்போது நல்ல ஒரு வறுத்தோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிடுவோம். சீரகத்தை வறுத்தாச்சு, இதை வந்து ஒரு இடிகளில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் ஆறின பிறகு உங்களுக்கு இடிக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு, இதை நல்லா நுணுக்கிக்கிடுவோம். நல்லா நுணுக்கியாச்சு, விசில் நல்லா அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு சுரக்காய் நல்லா பச்சைப்பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு, இதை வந்து நம்ம குக்கர் கடாயில் இதை வந்து எடுத்துக்கிடுவோம். ஜல்லடியில் நல்லா இது நமக்கு தேவையில்லை, இது சக்கை. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றிருக்கேன், தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ ஒரு கால் எலுமிச்சம்பழம் சார் விட்டுக்கிடுவோம். எலுமிச்சம்பழம் சார் விட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு குடிக்குமே. இதை மிளகும் சீரகத்தையும் வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன், இது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். நல்லா வாசமாக இருக்கும், மணமாக இருக்கும் சாப்பிடாம. இதை தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் மல்லி இலை நறுக்கி போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும், அவ்வளோதான்ப்பா. நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதி போட்டால் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான்ப்பா, அருமையான வெயிட் லாஸ் சுரக்காய் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். பாருங்க கரெக்டாக இருக்குது, நல்ல சூப்புடைய திக்னஸில் தான் இருக்குது. இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேஸ் லைட்டாக போடுறேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் போடாதீங்க, கட் பண்ணிடுங்க. இதுப்பா நீங்கள் நைட்டுக்கும் சாப்பிட்ட பிறகு கூட இதை பிடிச்சிக்கலாம், இந்த சுரக்காய் சூப்பை.
இல்லாட்டா காலையில் போல் ஒரு 11 மணி போலையும் நீங்கள் குடிச்சுக்கலாம் இந்த சுரக்காய் சூப்பை. இந்த சுரக்காய் சூப்பை நல்லா குடிச்சுங்கனாப்பா நம்மளுக்கு கிட்னியில் கல் வைக்காது, இல்லை உங்களுக்கு கிட்னி நல்லா வேலை செய்யும். அப்புறம் வந்து உடம்பில் உள்ள கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு, இது கரையாத கொழுப்பு கூட இது நல்லா கரைக்கக்கூடியது. இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க. நல்லா உங்களுக்கு உடம்பில் உள்ள வெயிட்டும் நல்லா குறையும், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு சுரக்காய் சூப்புப்பா. இதை தொடர்ந்து நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.